பிரபலமா இருக்கிறவங்க மேல ஒரு அரசியல் பிரபலம் அவதூறு பரப்பின விவகாரம் காட்டுத்தீ போல கட்டுக்கடங்காம எரிஞ்சுகிட்டே இருக்கு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தவே கூடாது. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா அதுக்கான பின் விளைவுகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகும். ஏ வி ராஜு, அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி, 2-3 நாளைக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சிக்கு இவர் கொடுத்த பேட்டி திரைத்துறையில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. கூவத்தூர் விவகாரம் தொடர்பாக பேசினவர் தமிழ் திரை உலகத்தோட டாப் நடிகையான த்ரிஷாவை பற்றி அவதூறாக சொல்லியிருந்தார். நடிகர் கருணாஸ் பற்றியும் சேலம் மாவட்ட அதிமுகவின் செயலாளர் வெங்கடாச்சலத்தோட பேரையும் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் ஏ வி ராஜு. இதை கேட்டு அதிர்ச்சியான நடிகர் நடிகைகள் அவருக்கு தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சாங்க. பெண்மையை இழிவுபடுத்துகிற வகையில் பேசினதை மனித சமூகம் நிச்சயமாக ஏற்றுக்காதுன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சார். த்ரிஷா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த கூறிய அந்த கருத்துக்கள் என்பது நிச்சயமாக மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே கடுமையான அளவுக்கு வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. நடிகர் கருணாஸ் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் ஏ வி ராஜு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இம்மி அளவு கூட உண்மை இல்லாத தகவலை சொன்னதால அவர் மேல போலீஸ் தரப்புல ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த விவகாரத்துல அடுத்த கட்டமா தன் தரப்புல இருந்தும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நடிகை த்ரிஷா. ஏ வி ராஜுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி 24 மணி நேரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு அந்த வக்கீல் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஏ வி ராஜுவோட பேட்டியால மன உளைச்சல் அடைஞ்சதாகவும் இதுக்கு அவர் நஷ்டஈடு பெறணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னை பற்றி டிவி சேனல்களில் ஒளிபரப்பான அவதூறான பேட்டியை நீக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிற இந்த விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ண தவறிட்டா சட்டப்பூர்வமான ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க நடிகை த்ரிஷா. ஒரு விஷயத்தை விவரமாக சொல்கிறது வேற, விவகாரமாக ஆக்குறது வேற. ஸோ பேசுகிறப்போ நிச்சயமாக கவனம் தேவை. அதுலேயும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கான்ஷியஸாக இருக்கணும். யாகாவார் ஆயினும் நா காக்க.